Hi Queens, so today I'm going to make kadla mouth sambar and I'm planning to make the video in Tamil. So let's get started. I put the pan, na pan vachiten adu soodait irukku, so na ipo vandu adala konja enna ootha poren. Oru 2 spoon alavu enna oothikalam. Idhukku theviyana ingredients onion, tomato, pachmulaga, karuvappilla. அப்புறம் கொஞ்சம் கடலமா நம்ம ஆஸ் யூஷுவல் காரப்பொடி எல்லாம் வேணும். ஸோ இப்போ நான் வந்து கடுகு போட்டுக்க போகிறேன். இது தவா நல்லா சூடாக இருந்திருக்கு. ஸோ உடனே நான் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஜீரகம் தேவையில்லை, வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் ஒரு பச்சை மிளகா, இந்த அளவுக்கு ஒரு பச்சை மிளகா போதும். நான் ஃபோன் வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிடுவேன் வீடியோ ரெக்கார்டிங்க்கு. இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டிருக்கேன் நான், அண்ட் ஒரு சில்லி அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ என்னோடய டிப் என்னென்னா, வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம்னா உங்களோட தேவைக்கேற்ப உப்பு. நீங்கள் உப்பை இப்பயும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமும் ஆட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம், அது உங்கள் விருப்பம். ஸோ நான் எப்பயுமே இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அதை வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அண்ட் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வெங்காயம் வதக்கணும், இது கொஞ்சம் குவான்டிட்டினால ஓகே, உங்களுக்கு ஒரு 5-6 வெங்காயம் வதக்கணும் அப்படின்னா நீங்கள் இது ட்ரை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 1 மினிட், அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுருங்க. அடுத்தது கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனோடனே, இது ரொம்ப வதங்க வேண்டாம் இந்த ரெசிபிக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 டொமேட்டோ, இதுக்கு மெயினாக புளிப்பு தான் தேவை. புளியோட புளிப்பு இல்லை, டொமேட்டோட புளிப்பு. ஸோ அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1, 2, 3 கூட போடலாம். இது கொஞ்சம் குவான்டிட்டி தான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதுக்கு நான் 2 டொமேட்டோ எடுத்துருக்கேன். அந்த டேங்கினஸ், அந்த புளிப்பு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இதில். மீன்வைல் நான் என்ன பண்ணுறேன்னா, கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறேன். கடலை மாவை கரைச்சி வச்சுக்கணும். கடலை மாவை டைரெக்டாக கொஞ்சம் போட போகிறேன் அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ அந்த திக்னஸ் போகலன்னா, கடலை மாவை கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கும் ஒரு டிப் வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கியிருக்கு. எனக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இதில் வந்து டொமேட்டோஸ் இப்போது இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நான் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா டார்க் ப்ரௌனாக கூட வதக்கிக்கலாம். பட் இந்த ரெசிபிக்கு அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது. இதில் நான் இப்போ 2 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒன்றும் ப்ரொஃபஷ்னலாலாம் அதை சாப் பண்ணலை, நான் நார்மலாக தான் பண்ணியிருக்கேன் கட்டிங். அண்ட் அதை எதுக்கானா ஒன்ஸ் நீங்கள் வதக்கும் போது பிரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக கரெக்டாக வெட்டணும்னு அவசியம் இல்லை எப்பயுமே இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் டொமேட்டோவை. ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ போட்டிங்கன்னா இதெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடுது. ஸோ உங்களுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு மெயினாக நம்ம ஐயோ நறுக்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம வந்து இந்த மாதிரி ரஃப்பாக நறுக்கிட்டு வதங்கும் போது அது தானாக இது பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் லோவில் வச்சுருந்தேன், இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிறேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் நான் கடலமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு 1 ஸ்பூன் அளவு கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து கடலமாவு ஆட் பண்ண போகிறேன். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இது பேர் ஏன் கடலமாவு சாம்பார்னால், நம்ம வந்து கடலமாவு யூஸ் பண்ணுறோம் ஆப்வியஸ்லி. இது வந்து நம்ம பருப்பு வேக வச்சு அப்புறம் நம்ம சாம்பார் கடைஞ்சோன்னா அது ரொம்ப நேரம் ஆகும்.
வந்து ஒரு குக் சாம்பார் நான் வந்து டைரக்ட் ரெக்கார்டிங் தான் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நான் ஒன்றும் எடிட்டிங் பண்ண போகிறதில்லை ஜஸ்ட் ஃபார் யூ டு சீ த டைம் ஸோ இது வந்து மார்னிங் உங்களோட இட்லி அண்ட் தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் இதை பாம்பே சட்னியும் சில பேர் சொல்லுவாங்க இது ஆனால் பாம்பே சட்னி இன்னும் ரொம்ப கெட்டியாக இருக்கும் இது கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும் அவ்வளோ கெட்டியாக இருக்காது ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சப்பாத்தியோடையும் தொட்டுட்டு சாப்பிடலாம் ஸோ இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு ஸோ இதில் நான் வந்து கடலமாவு ஆட் பண்ண போகிறேன் ஏன் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் ஏன் நான் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன்னா நல்லா வதங்கிடும் வதங்கும் போது கடலமாவு உங்களுக்கு சீக்கிரம் டக்குன்னு உங்களுக்கு 5 மினிட்ஸில் ரெடி ஆனோம்னா நீங்கள் வந்து அதை வதக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் வேக வைக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும் ஸோ இதுவும் ஒரு டிப்பு நீங்கள் எப்பயுமே கடலமாவு வேறு எதுக்காவது கரைச்சி ஊற்றுனீங்கன்னா கூட லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ என்ன ஆகும் நீங்கள் எதர் டைரக்ட் தவாவில் போட்டோ இல்லை சின்ன ஒரு சாஸ் பேனில் போட்டோ ஃப்ரை பண்ணி கூட போடலாம் வித்தவுட் ஆயில் ஸோ உங்களுக்கு அந்த திப்பி திப்பியாக வராது ஈவனாக இருக்கும் அண்ட் வெள்ளமாவு போட்டதே தெரியாது இது எக்ஸ்ட்ரா ஏன் கரைச்சி வச்சுருக்கேன்னா நான் வந்து சப்போஸ் போரல குவான்டிட்டி அப்புறம் ஆட் பண்ணணும்னா நான் முன்னாடியே கரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் திப்பி திப்பி இல்லாமல் கரைச்சி வைக்கணும் ஸோ இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் இருக்குது ஸோ தட் வி கேன் குக் இட் லிட்டில் ஃபாஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா உங்களுக்கு மையாக வெந்துடுச்சு அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து ரொம்ப கட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் டைம் இல்லாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தென் ஐம் கோன் டு ஆட் கொஞ்சம் பெருங்காயம் நீங்கள் வண்ணா முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன் ஃபார் த ஃப்ளேவர் அண்ட் கொஞ்சமாக வெறும் சில்லி பவுடர் நம்ம ஆல்ரெடி ஒரு சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஓகே இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளேவர் வரும் அண்ட் அந்த கடலமாக வதங்கினா கொஞ்சம் ஸ்மெல் வரும் உங்களுக்கு பச்சை வாசனை போயிருக்கும் அண்ட் இது இப்படி குழ குழான்னு வரும் உங்களுக்கு பட் ஒன்ஸ் நீங்கள் அதை சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ எனக்கு கடலமாவு ஸ்மெல்லே வரல நம்ம வந்து பார்த்தேன் அண்ட் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கரைச்சி வச்சுருக்கிற கடலமாவை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் நேரம் எப்படி வேகும் அந்த டைம் வந்து எனக்கு கடலமாவும் வெந்துடும் இப்போ நான் இதே 1 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன் ஸோ கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறமா லேட்டராக ஆட் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம உப்பும் வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா நான் ஆனியன்ஸ் போட்டோடனே உப்பு போட்டிருந்தேன் ஸோ அந்த உப்பு கண்டிப்பாக போகாது நான் அரை உப்பு தான் போட்டிருந்தேன் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் அண்ட் எப்பயுமே நீங்கள் வந்து எனி பொடி வந்து வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அதோட குக்கிங் டைம் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஸோ நான் இப்போ அகெயின் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணுறேன் சால்ட் ஸோ இன்னொரு டிப் என்னென்னா எப்பயுமே இந்த மாதிரி ஆனியன் டொமேட்டோ வதக்கும் போது ஆர் எனி திங் நீங்கள் என்ன வதக்குறீங்களோ அப்போவே நீங்கள் காரப்பொடி கரம் மசாலெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ இப்போ இது கொதிக்கிற டைம் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம மேக்ஸிமம் கடலமாவை வந்து நம்ம அப்போவே போட்டாச்சு ஸோ கொஞ்சம் தான் இப்போ கொதிக்க விடணும் அது எப்படி இந்த ரெசிபி கொதிக்கிற டைமுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அந்த உங்களுக்கு எவ்வளோ கெட்டி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் வாட்டரை போர் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக வேணும் ஸோ நான் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்ற போகிறேன்
and அது கொதிக்க கொதிக்க நீங்க கொஞ்சம் ஸ்டவ் ஃபுல்லாவே வச்சிட்டு கொதிக்க விட்டுறலாம் இதல மீனா அந்த பச்சை மிளகாய் டேஸ்ட் and உங்களுக்கு தக்காளி फ्लेவர் இது நீங்க இட்லி தோசையோட வச்சீங்கனா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சட்னியும் தேவை கிடையாது சாம்பாரும் தேவை இல்ல மார்னிங் நீங்க வந்து தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் மார்னிங் பண்ணும்போது உங்களுக்கு அவசர அவசரமா கிட்ஸ்க்கு பண்ணி தரும்போது இது ஹெல்தியும் கூட ஏன்னா உங்களுக்கு பருப்புக்கு பதிலாக கடலைமாவு இருக்கு ஸோ நீங்க குஜராத்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடலைமாவை ரொம்ப யூஸ் பண்றாங்க நம்ம அன்ஹெல்தி சொல்றோம் அது அன்ஹெல்தி இல்ல எனி திங் ஐ திங்க் இன் ப்ரொபோர்ஷன் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஸோ எல்லா டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் உங்களுக்கு சேரணும் எஸ்பெஷலி ஃபார் வெஜிடேரியன்ஸ் பியூர் வெஜிடேரியன்ஸ் எக்கு கூட சாப்பிடாதவங்களுக்கு ஐ திங்க் டெய்லி நீங்க ஒரு பருப்பு சேர்த்துக்கலாம் ஆர் அதோட பொடியை பண்ணியோ இல்லை அதை தோசையில் ஊற்றியோ எது எப்படி வேணால் சாப்பிட்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசை எல்லாமே உங்களுக்கு காட்டலான்னு நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் தோசை வேணும் ஆர் எனி அதர் ரெசிபி வேணும் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டு இருக்குது ஸோ அவ்வளோதான் இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போகும் நீங்கள் கடலைமாவை மறந்துட்டீங்க லாஸ்ட்ல தான் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த சூட்டோட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது பால்ஸ் பால்ஸ் ஆகிடும் ஸோ எப்பயுமே கடலைமாவை தனியாக கரைச்சிட்டு அந்த பால்ஸ் எல்லாம் நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்ட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் கண்டிப்பாக அதையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரத்துக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக 5 மினிட்ஸ் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அதுவும் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் போடலான்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு உங்களுக்கு ஸோ ஜஸ்ட் இன்னொரு 1 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சா போகும் ஸோ தட் அந்த கடலைமாவு வாசனை போகிறதுக்கு ஸோ இதை கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கலாம் ஆர் இன்னும் கொஞ்சமும் திக்காக இருக்கணும் ஸோ இப்போ நம்ம கடலைமாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கார்னிஷ்க்கு வேணால் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி தூவிக்கலாம் நான் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவ போகிறேன் அண்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ இதில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டதுனால கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம் ஸோ இது நம்மளுக்கு பர்ஃபெக்ட்லி ரெடி அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி ஒரு பதம் பார்த்தீங்கன்னா என்னோடய திக்னஸ் நான் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறது இந்த அளவு தான் ஸோ உங்களுக்கு இன்னும் திக் ஆர் தின் வேணா இன்னும் தின் வேண்டாம் ரொம்ப தண்ணியாயிடும் இதுவுமே ஒரு 2 நிமிஷம் நீங்கள் தோசையோ இட்லி வாக்குற டைமில் இது இன்னும் கெட்டியாயிடும் ஸோ அதுக்கு தான் இவ்வளோ கொஞ்சம் தண்ணி பதமாக வச்சுருக்கேன் ஸோ ஒரு 5-10 மினிட்ஸில் அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும் ஸோ இது தயிர் சாதத்தை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இப்போ கடலைமாவு டேஸ்ட் சுத்தமாக தெரியல உங்களுக்கு ஏன்னா நல்லா வறுத்துட்டு போட்டாச்சு அண்ட் நல்லா பாயிலும் ஆயிடுச்சு ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை கண்டிப்பாக வராது ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரியே ஒரு அனதர் குவிக்கியோட உங்களை மீட் பண்ணுறேன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ பாய் காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச்